ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் அண்ட் சைட் டிஷ் இது தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு கேபேஜ்லேருந்து போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இல்லை கேபேஜ் பக்கோடா, கேபேஜ் 65, எப்படி வேணால் இதை நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா, கேபேஜ் வந்துட்டு போட போகிறோம். நான் எனக்கு வந்துட்டு ஹாஃப் கேபேஜ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு கேபேஜ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் ரொம்ப நீளமாக கட் பண்ணாதீங்க, குட்டி குட்டிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட வந்துட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ஹாஃப் கேபேஜ் எடுத்திருக்கோம் அப்படின்றதுனால ஒரே ஒரு ஆனியன் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஆனியனும் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா மல்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்தளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி வந்து மோஸ்ட்டாக எல்லா குக்கிங்லேயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் சாட் மசாலா வந்துட்டு நான் இந்தளவுக்கு ஆட் பண்ணுறேன். சாட் மசாலா ஃப்ளேவர் பிடிக்காதவங்க லைம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லைன்னா வெறும் சில்லி பவுடர் சால்ட் மட்டும் இருந்தால் போதும். நான் சில்லி பவுடர் வந்து இந்தளவுக்கு ஆட் பண்ணுறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு க்ரீன் சில்லி ஃப்ளேவர் அதுவே பிடிக்கும்னா நீங்கள் க்ரீன் சில்லி கூட ஒரு 3-4 ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரெட் சில்லி ஆட் பண்ணுறதுனாலும் இந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம வந்துட்டு கடலை மாவு சேர்க்க போகிறோம். கடலை மாவு எடுத்து எந்த அளவுக்கு வந்துட்டு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம போண்டாலாம் செய்வோம் இல்லையா அந்த பதத்துக்கு வந்துட்டு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. கொஞ்சமாக இப்போ வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம எடுத்து ஆயிலில் போட்டோன்னா போதும். அண்ட் ஆனியன்ஸ் வந்து உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணணும்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து செட் ஆகட்டும். செட் ஆகிறதுக்கு வச்சுட்டு அப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம கேபேஜ் வந்துட்டு உள்ளே நல்லா வேகணும். ஸோ கம்மியாகவே எடுத்து போட்டுக்கோங்க. கேபேஜ் வந்துட்டு சில பேருக்கு பிடிக்காது, அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. அண்ட் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் சிம்லே வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கூட விட்டுக்கோங்க. ஒரு 4 அண்ட் 5 அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டோ எடுத்துக்கலாம்.